வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோவிஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன். உங்களோட முழு வாழ்க்கை ஜாதகம் பெற astro.viztamil@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு உங்களோட பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், தாய் தந்தை பெயர்களை அனுப்பி வைக்கவும். நீங்கள் அனுப்பும் தகவல்கள் சரியான தகவல்களாக இருக்கட்டும். சுமார் 60 முதல் 70 பக்கங்கள் கொண்ட உங்களோட தனிப்பட்ட முழு வாழ்க்கை ஜாதகம் தமிழ் அல்லது இங்கிலீஷில் உங்களுக்கு PDF வடிவில் அனுப்பி வைக்கப்படும். 2065-2070 வருஷம் வரைக்கும் உங்களோட தசா புத்தி, படிப்பு, வேலை, திருமணம், வியாபாரம், தொழில், பிள்ளைகள், பரிகாரங்கள், போக வேண்டிய கோவில்கள் என எல்லா விவரங்களும் மிக எளிமையாக புரியும்படி இருக்குங்க. நீங்களே உங்களோட வாழ்க்கை ஜாதகத்தை படித்து தெரிந்து கொள்ளலாம். இதற்கு குறைவான கட்டணம் அப்படின்றது இருக்குது. என்னுடைய மெயில் ஐடி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரங்க, நண்பர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நன்றி. வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோவிஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு டிசம்பர் மாதம் 2021 இந்த மாதத்தோட ராசி பலன்கள். சிவனருளால் அற்புதமான பலன்களை பெறப்போகும் தனுசு ராசி நண்பர்கள், இந்த மாதம் இதையெல்லாம் மறக்காமல் மறுக்காமல் தவறாமல் செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்குங்க. இந்த டிசம்பர் மாதம் இந்த வருஷத்தோட தி பெஸ்ட் மந்த் அப்படின்னு உங்களுக்கு சொல்லலாங்க இருக்குங்க. அதாவது இந்த 2021 வருஷத்தில் உங்களுக்கு சில மாதங்கள் நல்லா இருந்திருக்கும், சில மாதங்கள் சரியாக இருந்திருக்காது. ஆனால் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன், அதாவது பொதுவான பலன்கள் பொறுத்த வரையில் தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ரொம்பவே சிறப்பான மாதமாக இருக்கும். அதாவது கடந்த மாதங்களை விட, அதாவது நவம்பர் மாதத்தை விட இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்லாவே இருக்குங்க. அதுதான் உண்மையும் கூட. அப்படிப்பட்ட அற்புதமான மாதமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே போல் வருமானம் வரக்கூடிய மாதமாகவும் இந்த டிசம்பர் மாதம் இருக்கும். ஆனாலும் செலவுக்கு பஞ்சம் இருக்காதுங்க. ஸோ அந்த செலவை சுப செலவாக மாற்றுங்க. எப்படியும் உங்கள் கையில் பணம் தங்காது. ஸோ அதை சுப செலவு அல்லது தேவையான செலவாக மாற்றுங்க. நான் ஏற்கனவே என்னோடய பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன், டிசம்பர் மாதத்தில் ஒரு சுப செலவு இருக்குது. ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் வீட்டில் வைப்பீங்க, அதை அப்படியே செய்யுங்க. வரப்போகிற நல்ல விஷயங்களுக்கும் நல்ல விடியலுக்கும் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு ஒரு தொடக்க புள்ளியாக நினச்சி செயல்படுங்க. நிச்சயமாக நல்லதே நடக்கும். டிசம்பர் மாதத்தில் உங்கள் வாக்கு ஸ்தானத்தில் சனி பகவானும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் உங்களோட ராசிநாதனான குரு பகவானும், சத்ரு ரோக விரோத ஸ்தானத்தில் ராகு பகவானும் நின்று உங்களுக்காக ஸ்கோர் பண்ண போகிறாங்க. அதுதான் உண்மையும் கூட. அதே நேரத்தில் ஜீவகாரகனான சூரிய பகவானும், புத்திகாரகனான புதனும் டிசம்பர் 10 தனுசு ராசியில் சஞ்சரிக்க போகிறாங்க. இந்த சஞ்சாரம் பல நாட்களாக வெளிநாட்டுக்கு போகணும், அங்கே வேலை செய்யணும், கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சி முயற்சி பண்ண தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு கேட்வே அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா இருந்த தடைகள் எல்லாமே விலகும், விலகி நீங்கள் வெளிநாட்டுக்கு போக முடியும், விசா கிடைக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் அங்கே போயிட்டு நல்லபடியாக வேலையில் சேரலாம். வெளிநாட்டு விசாக்காக ட்ரை பண்ணுற தனுசு ராசி நண்பர்கள் வரும் டிசம்பர் 10 16 தேதிக்குள்ளே ட்ரை பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு விசா கிடைக்கும். அதே போல் மேல் படிப்புக்காக வெளிநாடு, வெளியூர் காலேஜில் சீட்டு கிடைக்கல ட்ரை பண்ண தனுசு ராசி நண்பர்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு இந்த நாட்களில் அப்ளிகேஷன் போடுங்க. அதாவது இந்த டிசம்பர் 10-16 அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் எப்போ வேணாலும் சப்மிட் பண்ணலாம், அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுங்கள். இல்லை முடிஞ்ச அந்த டைம்லேயே கூட நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம். ஸோ நிச்சயமாக உங்களோட கனவு அப்படின்றது நிறைவேறும். புது தொழில் தொடங்க உள்ளவர்கள் இந்த டிசம்பர் 10-16 செய்யுங்க. எந்த தடங்களும் இல்லாமல் நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களோட பிஸ்னஸ் அமைப்பு அப்படின்றது அமையுங்க. அதே போல் செவ்வாய் பகவான், அதாவது செவ்வாய் வந்துட்டு உங்கள் ராசிக்கு 11 இடத்துல, டிசம்பர் 5 மேலே 11 இடத்துல நிற்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது சொத்தை விற்கணும்னு நினச்சிங்க,
பழைய வீடு இருக்குது அதை விற்கணும், இல்லை கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்குது பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடும். அதாவது இந்த செவ்வாய் 11 நிற்கும்போது நீங்கள் சொத்து விற்கவோ வாங்கவோ எந்த தடங்களும் இருக்காதுங்க. ஏற்கனவே தனுசு ராசி நண்பர்களுக்கு வீடு வாங்கும் யோகம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா இன்னும் பிரைட்டாக இருக்கும். அதாவது நீங்கள் நிறைய லோனுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, லோன் பிரச்சனையாக இருக்கும், இல்லை ஏதோ ஒரு அந்த வீட்டில் சிக்கல் இருக்கும், அந்த வீடு வாங்க முடியாமல் இருக்குது அப்படின்ற பிரச்சனைகள் எல்லாமே இந்த செவ்வாய் உங்களோட 11 வீட்டில் வந்து இருக்கும்போது, அதுவும் கேதுவுடன் சேர்ந்து நிற்கும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி உங்களுக்கு ஒரு கிளியர் வே, அதாவது சீரான பாதை அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. இந்த மாதத்தில் ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக ஏற்கனவே நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க, வீடு வாங்கணும்னு ட்ரை பண்ணியிருப்பீங்க, பேங்க்கில் லோனுக்காக ட்ரை பண்ணியிருப்பீங்க, நடக்கவே இல்லை அப்படின்னும்போது இந்த மாதம் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதிக்கு மேலே ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். அதே போல் டிசம்பர் 10ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் எதை செஞ்சாலும் அந்த பிட்வீன் கேப்பில் அந்த 5 நாட்கள் நீங்கள் எது செஞ்சாலும் அது உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு விஷயமாக அமையும், இது நிச்சயம். தனுசு ராசிக்கு 11ஆவது வீட்டில் செவ்வாய் இருப்பது அப்படின்றது பார்த்திங்கன்னா விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிடப்படி. ஸோ அந்த மாதிரியான ஒரு ராஜயோகமான ஒரு காலகட்டம் இந்த டிசம்பரில் நடக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேங்க, இந்த 2021 சில மாதங்கள் உங்களுக்கு நல்ல மாதங்களாக இருந்திருக்கலாம், சில மாதங்கள் உங்களுக்கு சரியில்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் நிச்சயமாக இந்த டிசம்பர் மாதம் அப்படின்றது ரொம்ப சூப்பரான மாதமாகவே உங்களுக்கு இருக்கும். சில பேர் டிசம்பரில் வைக்க வேண்டிய ஃபங்க்ஷன் தள்ளி போயிருக்கும். அதாவது நீங்கள் ஏற்கனவே ஏற்பாடு பண்ணியிருப்பீங்க டிசம்பரில் இந்த ஃபங்க்ஷன் வைக்கணும், வளகாப்போ இல்லை ஏதோ ஒரு விஷயம் வச்சுருப்பீங்க இல்லையா, அது தள்ளி போயிருக்கும். கண்டிப்பாக தள்ளி போனாலும் நிச்சயமாக நல்லபடியாகவே ஜனவரியில் நடக்குங்க. தை மாதத்தில் நிச்சயமாக சூப்பராகவே நடக்கும். நீங்கள் அந்த மாதிரி எதனா ப்ரோக்ராம் வச்சு தள்ளி போயிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா பார்த்துக்கோங்க, 2022 வருஷ தொடக்கத்திலேயே ராஜயோகத்தோட தனுசு ராசி நண்பர்களான நீங்கள் இருக்க போகிறீங்க. இத்தனை நாள் பட்ட கஷ்டம், வேதனை, வலி, துன்பம் இதை எல்லாமே மறந்து ஒரு புது தெளிவான அம்சமான வாழ்க்கை தரம் அப்படின்றது உங்களுக்கு இருக்க போகுதுங்க. முக்கியமாக உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் வந்தாலும் யானை படத்தை பாருங்கள். இது நான் பல வீடியோவில் சொல்லிட்டேன், இதுலேயும் சொல்கிறேன் மறுபடியும், யானை படத்தை பாருங்கள், வீடியோவாக பாருங்கள் இல்லை ஃபோட்டோவாக பாருங்கள், ஏதோ ஒன்று யானையை பாருங்கள். உங்கள் ஊரில் கோவில் யானை இருந்தால் அதை நேரில் போய் பாருங்கள். இந்த விஷயத்தை ஒரு மார்ச் மாதம் வரை தவறாமல் செய்யுங்க. யானை உங்களுக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் கம்பீரத்தையும் நல் ஆசிகளையும் உங்களுக்கு கொடுக்கும். பொதுவான பலன்கள் இந்த டிசம்பர் மாதம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தனுசு ராசியோட வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும்போது பேச்சில் நிதானமும் கவனமும் தேவை. அதே மாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் வராமல் இருக்க நீங்கள் விட்டு கொடுத்து போவது நல்லதுங்க. மற்றபடி கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 6ஆம் வீட்டில் ராகு பகவான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். நிச்சயமாக அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால தான் இத்தனை மாதமாச்சும் நீங்கள் வந்துட்டு சர்வை பண்ணிட்டு இருக்கீங்க, நல்லபடியாக இருக்கீங்க. இதுலேயும் நிறைய பேருக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நிறைய மெயில் பண்ணுறாங்க, ஃபோனில் சொல்கிறாங்க. இருந்தாலும் அவங்களோட தசாபுத்தி பார்க்கணுங்க. தசாபுத்தி இல்லாமல் இது வந்து வெறும் பொது பலன்கள் தான் நம்ம சொல்கிறது இல்லையா. தசாபுத்தி பார்த்தோம்னா 100% சொல்லிடலாம், இவங்களுக்கு இந்த தசை நடக்குது, இது இந்த புத்தி நடக்குது, ஸோ இது செய்யக்கூடாது அதை செய்யணும் அப்படின்ட்டு. நேற்று கூட ஒரு நண்பர் ஃபோன் பண்ணியிருந்தார், அவருக்கு பார்த்திங்கன்னா குரு தசை குரு புத்தி, ஸோ அப்படி நடக்கும்போது அங்கே சில பிரச்சனைகள் இருக்குது அவருக்கு, அவரோட தனிப்பட்ட ஜாதகத்தில் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி தசாபுத்தியை பார்த்து தான் ஒரு 100% அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். இப்போ நம்ம சொல்கிறது இந்த பொது ஜோதிடம் அப்படின்றது, பொது பலன்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஒரு உங்களுக்கு வந்துட்டு ஒரு 50% வரைக்கும் மீட் ஆகும், கண்டிப்பாக நடக்கும். 50% 70% உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்கிறது. ஆனால் தசாபுத்தி பார்த்துட்டோம் அப்படின்னா 90% to 95% வரைக்கும் ரொம்ப அக்யூரேட்டாகவே இருக்கும். ஸோ அதனால தான் ஒவ்வொருத்தரும் வந்துட்டு ஜாதகம் பாருங்கள், ஒரு பிசா சாப்பிட்ற பணத்தில் தாங்க அந்த ரேட்டில் தாங்க நம்ம ஜாதகமே கொடுக்குறோம். ஸோ
70 பக்கம் 60 70 பக்கம்ன்றது உங்களோட வாழ்க்கையை நீங்களே படித்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஜாதகம்தான். அது உங்களோட ஜாதகம், உங்களோட தனிப்பட்ட ஜாதகம், உங்களை பற்றிய முழுமையான விஷயத்தை கண்ணாடி போல காமிக்கக்கூடிய ஒரு ஜாதகம். அது உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை ஜாதகம் அப்படின்றது. ஸோ அதனால தான் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் கையில் வச்சு அதை படித்து பாருங்கள், உங்களை பற்றி நீங்கள் புதுமையாக உணர்வீர்கள். நிச்சயமாக பல பேருக்கு தன்னை பற்றியே தானு தெரியாமல் இருக்காங்க. ஸோ ஜாதகம் அப்படின்னு வரும்போது தனக்குள்ளே இருக்கிற திறமைகள் என்ன, தனக்குள்ளே இருக்கிற சக்திகள் என்ன அப்படின்றது அந்த ஜாதகத்தை படிக்கும்போது வெளியேறுங்க. ஒவ்வொரு கிரக நிலையும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரியாக அமையும் இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்தா மட்டும்தான் அது உங்களால் புரிஞ்சிக்க முடியும். தனுசு ராசி நண்பர்களை பொறுத்தவரையில் இந்த டிசம்பர் மாதம் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களின் உறவு நிலை அப்படின்றது சிறப்பாகவே இருக்குங்க. இந்த மாதம் நீங்கள் குடும்பத்தில் அதிக பொறுப்புகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். உங்களோட நிதி நிலை சிறப்பாகவே இருக்கும். பணவரவு கணிசமாக உயரும். உங்களோட வசதிகளை அதிகரித்து கொள்வீர்கள். உத்தியோகத்தில் இருக்கும் தனுசு ராசி நண்பர்கள் தங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்குங்க. சொந்த தொழில் மற்றும் கூட்டு தொழில் ரொம்பவும் சிறப்பாகவே இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் சீராகவே இருக்கும் என்றாலும் கவனம் அவசியம். மாணவர்கள் இந்த மாதம் சிறப்பாக கல்வி பயில்வார்கள். இந்த டிசம்பர் மாதம் தனுசு ராசி நண்பர்களுக்கு சுப நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2, 8, 9, 13, 19, 27, 29, 31. அசுப நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 3, 4, 21, 22, 23, 24. அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 10ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி. இந்த 5 நாட்களுமே அதிர்ஷ்ட நாட்கள் தான். எந்த ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு நினச்சாலும், இல்லை தொடங்கணும், ஒரு நல்ல விஷயத்தை தொடங்க போகிறோம், ஒரு வியாபாரத்தை தொடங்க போகிறோம், ஒரு புது விஷயத்தை பேச போகிறோம், ஒரு புது நல்ல சுப காரியத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னாலும் இந்த 10ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதிக்குள்ளே செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்கும், வெற்றியாகவே உங்களோட காரியங்கள் முடியும். நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். என்கிட்ட நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சினா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முழு வாழ்க்கை ஜாதகம் பெற astro.viztamil@gmail.com என்ற முகவரிக்கு உங்களுடைய பெயர், பிறந்த நாள், பிறந்த நேரம், பிறந்த ஊர், தாய் தந்தை பெயர் இதை அனுப்பிவிங்க. உங்களுக்கு நான் மெயில் மூலமாக ரிப்ளை தரேன். இது வரைக்கும் ஆஸ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் ஆஸ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தேங்க்யூ.